ே சில்ட்ரன் வெல்கம் டு சயின்ஸ் கிளாஸ் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னம்மா பார்த்துருந்தோம் டேர்ம்ஸ் ரெஃபர் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்த்துருந்தோம் தட் மீன்ஸ் அதாவது சென்ட்ரோ ஆஃப் கர்வேச்சர் போல்னா என்னென்னு பார்த்தோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த் ஸோ ஸோ ஃபோக்கல் லென்த் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லைங்களா ஸோ நோ வி ஆர் கோயிங் டு சி எம் ப்ராப்ளம்ஸ் ஸோ இன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளமான பாருங்கள் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் அதாவது ஒரு மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அவங்க கொடுத்துட்டாங்க என்னது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் பைண்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அந்த மிரரோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார்மில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை டூ அப்போ சிம்பிளாக அதை சப்ஸ்கிரீப் பண்ணி போயிடலாம் ஸோ சொல்யூஷன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்

இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் அவங்களே கொடுத்துட்டாங்க செவன் சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் செவன் சென்டிமீட்டர் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்போ அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்காங்க இப்போ அதே ஃபார்முலாதான் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைட் பை டூ அப்படின்னா இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த டிவிஷனில் இருக்க டூ என்ன டிவிஷனில் இருக்க டூ மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் எஃப்இிக் எஃப் இன்ட்டு டூ இதுதான் வந்துட்டு என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் செவன் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் எஸ் இக்குவல் டூ என்னது டூ இன்டூ ஃபோக்கல் லென்த் ஸோ டூ இன்ட்டு செவன் எஸ் இக்குவல் டு ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்போ புரிஞ்சிங்களா ப்ராப்ளம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்மளால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருந்தா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருந்தா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருந்தா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இமேஜ் ஃபார்மேஷன் இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஸோ ஸ்பெரிகல் மிரர்ஸில் எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் ஸோ கான்கேவ் மிரர் என்ன பண்ணுன்னா கன்வர்ஜ் பண்ணி கொடுக்கும் கன்வெர்ஜ்னா குவிச்சு கொடுக்குன்னு சொல்கிறாங்க குவி ஒரு குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ கான்கேவ் மிரர் என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ஜ் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணணும்னா டைவர்ஜ் பண்ணும் டைவர்ஜ்னால் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா கிளியராக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிரரில் வந்துட்டு கான் கேவ் மிரர் கன்வெர்ச் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் டைவர்ஜ் பண்ணும் சரிங்களா இப்போ பார்க்கலாம் வாங்க இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிகல் மிரர்ஸ் ஸோ இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிகல் மிரர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் ஸோ அதாவது ஸ்பெரிகல் மிரர்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகிறது வந்து டூ டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து ரியல் இமேஜ் அண்ட் ஒன்று அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் அதாவது உண்மையான பிம்பம் அடுத்தது மாயபிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க விர்ச்சுவல் அப்படின்னா மாயம் மாயை இல்லைனா மெய்க்கு நிகரான அப்படின்னு அர்த்தம் மெய் நிகர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ரியல் இமேஜ்னால் உண்மையானது அது நமக்கே தெரியும் இல்லைங்களா அதாவது உண்மையான இமேஜ் என்ன மிரருக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் தோணுதோ அதோட உண்மையான இமேஜாக அப்படியே கொடுக்கும் அதை தான் சொல்கிறாங்க இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைம்ஸ் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் ரியல் இமேஜ்னா உண்மையான பிம்பம் விர்ச்சுவல் இமேஜ்னா மாயம் இல்லை மாய பிம்பம் சொல்லலாம் இல்லைனா மெய் நிகர் அப்படின்னு சொல்கிறாங்க மேய்க்கு நிகரான அப்படின்னு அர்த்தம் ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்க்ரீன் அதாவது ரியல் இமேஜஸ் வந்து என்னாகுமா அந்த ஸ்க்ரீனில் உருவாகும் வேல் விர்ச்சுவல் இமேஜஸ் கேனாட் பி ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்க்ரீன் விர்ச்சுவல் இமேஜஸ் வந்து ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கான்கேவ் மிரர்னால் கன்வெர்ச் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர்னால் டைவர்ச் பண்ணும் இந்த ரெண்டு பாயிண்ட் நகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்பெரிக்கல் மிரரில் இமேஜ் ஃபார்ம் ஆகுறது டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ரியல் இமேஜ் இன்னொன்று வந்து விர்ச்சுவல் இமேஜ் ரியல் இமேஜஸ் வந்து கேன் பி ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் வந்து ரியல் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க வேல் விர்ச்சுவல் இமேஜஸ் கெனநாட் பி ஃபார்ம்ட் ஆன ஸ்க்ரீன் விர்ச்சுவல் இமேஜஸ் அதாவது மாயபிம்பம் தானே அது வந்து ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இமேஜ் ஃபார்ம்டு எ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட் எரெக்ட்னா நிமிர்ந்து நேரான அப்படின்னு அர்த்தம் விர்ச்சுவல் அப்படின்னா மாயம் மாயபிம்பம் இல்லைனா என்னது மெய் நிகர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டிம்னிஷ்ட் இன் சைஸ் டிம்னிஷ்னா ரொம்ப மங்களா அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இமேஜ் ஃபார்ம்டு எ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரக்ட் விர்ச்சுவல் அண்ட் டிம்னிஷ்ட் இன் சைஸ் ஆஸ் எ ரிசல்ட் இமேஜஸ் ஃபார்ம்டு பை தீஸ் மிரர்ஸ் கெனாட் பி ப்ரொஜெக்டட் ஆன் எ ஸ்க்ரீன் அதாவது கான்வெக்ஸ் மிரரில் வரக்கூடிய அந்த இமேஜ் வந்துட்டு இமேஜஸ் ஃபார்ம்டு பை தீஸ் மிரர்ஸ் அந்த மிரர்ஸ் மூலமாக வரக்கூடிய இமேஜஸ் வந்துட்டு கெநாட் பி ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஆன் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியாது இது வந்து என்னது கான்வெக்ஸ் மிரர் அதாவது இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரியர்வியூ மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரியர்வியூ மிரர்ஸ்னால் நம்ம வெஹிகிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே சைட் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறாங்க கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும் தென் இட் ப்ரொடியூசஸ் இமேஜ் வந்து என்னென்னா எரக்ட் நேரான இல்லை நிமிர்ந்து அப்படின்னு அர்த்தம் விர்ச்சுவல் அப்படின்னா பொய்யான இல்லை மெய்பிம் மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயம் டிம்னிஷ்டுனா ரொம்ப கொஞ்சம் மங்கலான சைஸில் இருக்கும் ஸோ ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்க்ரீன் வேல் விர்ச்சுவல் இமேஜஸ் கென் ஆட் பி ஃபார்ம்ட் ஆன் அ ஸ்க்ரீன் ஸோ இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட் கான்வெக்ஸ் மிரரில் வரக்கூடியது நேரான நிமிர்ந்து அப்படின்னு அர்த்தம் எரக்ட்னா விர்ச்சுவல் அண்ட் டிம்னிஷ்டின் சைஸாக இருக்கும் ஆஸ் அரிசல்ட் என்ன ஆகுது இமேஜஸ் ஃபார்ம்டு பை தீஸ் மிரர்ஸ் கெனாட் பி ப்ரொஜெக்டட் ஆன் அ ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க The characteristics of an image ஆர் determined by the அதாவது அந்த image வந்துட்டு form ஆகிறது எப்படி அப்படின்னா அந்த location of the object object எந்த இடத்துல இருந்து அந்த object வந்துட்டு மிரரில் விழுகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடய இமேஜ் வந்து form ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க So the characteristics of an image ஆர் determined by the location of the object As the object gets closer to a concave mirror அதாவது ஆஸ் த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் க்ளோஸர் டு அ கான்கேவ் மிரர் ஆப்ஜெக்ட் வந்து க்ளோ ரொம்ப க்ளோஸராக கான்கேவ் மிரருக்கு ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா த இமேஜ் கெட்ஸ் லார்ஜர் கிடைக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லார்ஜராக இருக்கும் அண்ட் அட்டைனிங் அப்ராக்சிமேட்லி த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா அந்த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே இமேஜாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் வந்து எப்போவுமே விர்ச்சுவலாக இருக்கும் எரக்ட் விர்ச்சுவல் அண்ட் டிமினிஷின் சைஸாக தான் இருக்கும் அப்போது இங்கே வந்து கான் கேவ் மிரர் சொல்கிறாங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எதை வச்சு டிட்டர்மன் பண்ணலான்னா லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து எந்த இடத்துல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஆஸ் த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் க்ளோஸர் டு ஏ கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரருக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜ் கெட்ஸ் லார்ஜர் நம்ம கிடைக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குமோ லார்ஜராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அட்டைனிங் அப்ராக்சிமேட்லி த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அது கேக் அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இமேஜாக வென் இட் ரீச்சஸ் த சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர் ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே அதாவது அந்த இமேஜ் வந்துட்டு என்னென்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர்க்கே வந்துடும் சொல்கிறாங்க ஆப்ஜெக்ட் வந்து மிரரை விட்டு விலகி போச்சு அப்படின்னா அதை சொல்கிறாங்க ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே த இமேஜ் டிம்னிஷஸ் இன் சைஸ் அதாவது மிரருக்கு நியர்பை ரொம்ப பக்கத்தில் இருந்தால் இமேஜ் வந்து என் லார்ஜராக காத்தறியும் இதுவே வந்துட்டு மிரரை விட்டு விலகி போச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் விலகி போச்சுன்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குமா டிம்னிஷ் மங்களாக இருக்கும் டிம்னிஷஸ் இன் சைஸ் இல்லை ஸ்மா ஸ்மாலர் சைஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் கெட்ஸ் கிராஜுவலி க்ளோஸர் டு த ஃபோக்கஸ் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குன்னா கிராஜுவலி க்ளோஸர் டு த அப்படின்னு சொல்கிறாங்க அண்டில் இட் இஸ் ரெடியூஸ்டு அட்ஸ் இல்லைன்னா அந்த இமேஜ் வந்து ஃபோக்கஸ் கிட்ட அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் வந்துருன்னு சொல்கிறாங்க வென் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபைனை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் என்ன சொல்கிறாங்க பாருங்க ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே அதாவது ஆப்ஜெக்ட் வந்து மிரரை விட்டு விலகி போயிடுச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து டிம்னிஷாக இருக்கும் டிம்னிஷன்ஸ் சைஸ் அண்ட் கிரேட் கிராஜுவலி

infinite distance from the mirror Charinga, until it is reduced to a point at the focus when the object is at, a, uh, is at a infinite distance from the mirror so the size and nature of the image formed by a convex mirror are given in table 3.1 கீழே டேபிள் இருக்குமா அதில் வந்து கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ கான்கேவ் மிரரில் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சிச்சுங்களா அதாவது ஒன்றும் இல்லை கான்கேவ் மிரருக்கு ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் வந்து லார்ஜராக இருக்கும் இல்லைன்னா ஆக்சுவல் என்ன ஆப்ஜெக்டோட சைஸும் அதேவே இமேஜாக ஃபார்ம் ஆயிருன்னு சொல்கிறாங்க ஒன்று செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த இமேஜ் அதாவது சாரி அவே அவே ஃப்ரம் த மிரர் மிரரை விட்டு ஆப்ஜெக்ட் விலகி போச்சு அப்படின்னா அப்படி வரக்கூடிய இமேஜ் என்னாகும் டிம்னிஷஸ் இன் சைஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் கெட்ஸ் க்ரோ கிரா கிராஜுவலி க்ளோஸர் டு த ஃபோக்கஸ்க்கு வந்துடுமா இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க அது வந்து என்னது ஃபோக்கஸ்க்கு வந்துடும்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா இன்னும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இதை வேணால் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆஸ் த ஆப்ஜெக்ட் இதுலேருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே த இமேஜ் டிமினிஷஸ் இன் சைன்ஸ் அண்ட் கெட்ஸ் கிராஜுவலி க்ளோஸர் டு த ஃபோக்கஸ் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு சரிங்களா அன்டில் இட் இஸ் ரெடியூஸ்டு டு எ பாயிண்ட் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு இது வேறு பாயிண்ட்டு அன்டில் இட் இஸ் ரெடியூஸ்டு டு பாயிண்ட் அட் த ஃபோக்கஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் அட்டன் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஸோ மிரரிலிருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் அது எங்கே இருக்குன்னா இட் இஸ் ரெடியூஸ்ட் டு எ பாயிண்ட் அட் அ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் த சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் பை ஏ கான்வெக்ஸ் மிரர் ஆர் கிவ் அண்ட் திங்க் டேபிள் இப்போ புரிஞ்சுதுங்களா த்ரீ பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறது அப்படி பாயிண்ட் போட்டு படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒன் செகண்ட் அல் ரீ திஸ் பேரகிராஃப் அது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் இமேஜ் ஆர் டிட்டர்மைன் பை த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத எதை வச்சு நம்மளால் டிடெமைன் பண்ண முடியும் ஆப்ஜெக்டோட லொக்கேஷனை பொறுத்து தான் டிடெமைண்ட் பண்ண முடியும் ஆஸ் த அப்ஜெக்ட் கெட்ஸ் க்ளோஸர் டு த கான்கேவ் மீரியருக்கு க்ளோஸராக வச்சுன்னா இமேஜ் எப்படி இருக்கும் லார்ஜராக இருக்கும் இல்லைன்னா அன்டில் அட்டைனிங் த அப்ராக்சிமேட்லி த சைஸ் ஆஃப் த அப்ஜெக்ட் சைஸ்கே வந்துடும் இட் ரீச் எஸ் த சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர் அந்த இமேஜ் எப்படி இருக்குமா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மீரருக்கு வந்துடும் ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆவே இல்லைனா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆவே விலகி போயிருச்சுன்னா த இமேஜ் டிம்னிஷர்ஸ் மங்களாயிரும் இன் சைஸ் அண்ட் கெட்ஸ் கிராஜுவலி க்ளோஸர் டு த ஃபோக்கஸ் இல்லைனா அண்டில் இட் இஸ் ரெடியூஸ்டு டு எ பாயிண்ட் அட் த ஃபோக்கஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் அட்டன் இன் ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஸோ த சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர் ஆர் கிவன் இன் டேபிள் த்ரீ பாயிண்ட் ஒன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான் கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் அ ரியல் இமேஜ் அண்ட் இட் கேன் பி காட் ஆன் எ ஸ்க்ரீன் கான் கேவ் மிரர்ஸ் வந்துட்டு இப்போ யூஷுவல் நம்ம வந்துட்டு நம்ம மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிரர்ஸ் இருக்குது பாருங்கள் அண்ட் ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிரர்ஸ் எல்லாமே வந்துட்டு கான்கேவ் மிரர்ஸ் தான் அதாவது இது கன்வாட்ச் பண்ண இது வந்து என்ன பண்ணி கொடுக்கும் கன்வாட்ச் குவிச்சு கொடுக்கும் பட் கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவாட்ச் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஸோ கான்கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் அ ரியல் இமேஜ் அண்ட் இட் கேன் பி காட் ஆன் அ ஸ்க்ரீன் அன்லைக் கான்வெக்ஸ் மிரர்ஸ் அதாவது கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் மிரரும் வேறு வேறு கான்கேவ் மிரர் மாதிரி கான்வெக்ஸ் மிரர் இல்லை அப்படிங்கிறத அன்லைக்குன்னு சொல்லியிருக்காங்க அன்லைக் கான்வெக்ஸ் மிரர்ஸ் கான்கேவ் மிரர் ஷோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் டைப் அதாவது கான்வெக்ஸ் மிரரும் கான்கேவ் மிரரும் டிஃப்ரெண்ட் இமேஜ் டைப்பை காட்டுது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேபிளை பார்த்தா புரியும் கான்கேவ் மிரர் கன்வெர்ச் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் டைவர் பண்ணும் கான் கேவ் மிரர் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜை ஃபார்ம் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் நேரானதாக இருக்கும் எரக்டுன்னா நேரானதா இல்லை நிமிர்ந்து அப்படின்னு அர்த்தம் விர்ச்சுவல் அப்படின்னா மாய பிம்பத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது பாருங்கள் டேபிள் த்ரீ பாயிண்ட் ஒனில் பாருங்கள் இமேஜ் ஃபார்ம்டு பை பைய கான்வெக்ஸ் மிரர் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இமேஜ் சைன்ஸ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் அதாவது ஆப்ஜெக்ட் எந்த பொஷிஷனில் இருந்தால் இமேஜ் எந்த பொஷிஷனில் வந்து விழுகும் மிரரில் அப்போ இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அட் இன்ஃபினிட்டி ரொம்ப தொலைவில் இருந்துச்சுன்னா எந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா பொஷன் ஆஃப் த இமேஜ் மிரரில் எங்கே வந்து விழுகும்னா அட் ஃபோக்கஸ் எஃப்ங்கிற பாயிண்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த பேஜ்ல ட்வெண்ட்டி ஃபோர்த் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமில் இருக்கு பாருங்க கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் அதில் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் எஃப் அப்போ அந்த பாயிண்டில் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அங்கே தான் கிடைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அட் எஃப்ங்கிற பாயிண்டில் கிடைக்கும் அடுத்தது இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிம்னிஷ்ட் பாயிண்ட் சைஸ் ஹைலி டிம்னிஷாக ரொம்ப மங்கலாக அது தெரியவே தெரியாது ஆனால் மங்கலாக தெரியும் பாயிண்ட் சைஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க நேச்சர் ஆஃப் த இமேஜ் எது எப்படி இருக்குமா விர்ச்சுவல் அதாவது மெய்க்க நிகரான அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கான்டெக்ஸ்டில் எல்லாமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக தான் இருக்கும் விர்ச்சுவல் எரக்ட்னா நிமிர்ந்தில் நேரான அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே ஆனால் விர்ச்சுவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல் அதாவது மிரருக்கு ரொம்ப நியர்பைன்னு கூட சொல்லலாம் இன்ஃபினிட்டி அண்ட் போலுக்கு இடையில இருந்துச்சிருந்தேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து போர்ஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே கிடைக்கும் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் போலுக்கும் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையில் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க அந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க நான் சொல்லி தரும்போது புக்கை கையில் எடுத்துகிட்டு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கான்வெக்ஸ் மிரர் எங்கே இருக்குது ரைட் சைடில் இருக்குது அதாவது ரெண்டு டயக்ராமில் ரைட் சைட் பார்க்க ரைட் சைடில் இருக்குது அப்போது நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் அ போல் அப்படி இருந்துச்சுன்னா போலுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நமக்கு பொர்ஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே கிடைக்கும் பிட்வீன் பி அண்ட் எஃப் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு இடையில கிடைக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிம்னிஷ்டாக இருக்கும் மங்கலாக இருக்கும் நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து கான்வெக்ஸ் மிரரில் அடுத்தது இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர் இது புரிஞ்சிருச்சிங்களா என்னென்னு இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்பாங்க அட் இன்ஃபினிட்டின்னா போர்ஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே இருக்கும் அட் எஃப் இமேஜ் சைஸ் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் ஹைலி டிம்னிஷ்ட் பாயிண்ட் சைஸில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டிம்னிஷ்டாக இருக்கும் பாயிண்ட் சைஸில் தான் இமேஜ் தெரியும் விர்ச்சுவல் அண்ட் கரெக்டாக இருக்கும் அடுத்தது பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் அ போல் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பிட்வீன் பி அண்ட் எஃப் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு இடையில கிடைக்கும் இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா டிம்னிஷ்டாக இருக்கும் மங்கலாக இருக்கும் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும் அடுத்தது இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொஷன் ஆஃப் த இமேஜ் இமேஜ் சைஸ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கன்வர்ஜ் பண்ணி கொடுக்கறது அது மட்டும் கிடையாது நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் தலைகீழாக தெரியும் ரியலாக இருக்கும் உண்மை என்னவோ அது அப்படியே காட்டும் ஆனால் அது வந்து என்னவாக இருக்கும் தலைகீழாக தெரியும்னு சொல் அதான் இந்த மீன்ஸ் எப்படி சொல்கிறது ரிவர்ஸ்ல தெரியும்னு சொல்கிறாங்க பொஷிஷன் ஆஃப் த இமேஜ் பொசிஷன் ஆஃப் த சாரி பொஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இமேஜ் சைஸ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் அட் இன்ஃபினிட்டி ரொம்ப தொலைவில் இருக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா பொஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே கிடைக்கும்னா அட் ஃபோக்கஸ் அட் எஃப்ங்கிற இடத்துல நமக்கு பொஷ் இமேஜ் இருக்கும் இமேஜ் சைஸ் எப்படி இருக்குன்னா ஹைலி டிம்னிஷ்ட் ரொம்ப ரொம்ப மங்களாக தெரியுதோ தெரியலையோ ஆனால் டிம்னிஷ்ட் மங்களாக தெரியும்னு சொல்கிறாங்க நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னா ரியல் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும் ஆனால் அது எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி என்ன சொல்கிறோம் நம்ம அதாவது நம்மளோட ரைட் சைடு நமக்கு லெஃப்ட் சைடாக தெரியும் நம்மளோட லெஃப்ட் சைடு அங்கே பார்த்தோன்னா ரைட் சைடாக தெரியும் இல்லையாம்மா ஸோ அப்போ அதை தான் வந்து அங்கே இன்வெர்ட்டர் தலைகீழான நம்மளே தலைகீழாக தெரிய மாட்டோம் பட் நம்மளோட பொசிஷன் வந்துட்டு அந்த பாடி பொஷிஷன் நம்மளோட ரைட் சைடு அங்கே லெஃப்ட் சைடாக தெரியும் இங்கே நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு என்னங்க ரைட் ஹேண்டாக ரைட் ஹேண்டு மாதிரி தெரியும் சரிங்க நமக்கு ரைட்டாக இருக்கிறது அங்கே லெஃப்ட்டாக தெரியும் இங்கே லெஃப்டாக இருக்கிறது அங்கே ரைட்டாக தெரியும் அதுதான் டிஃப்ரென்ஸ் அதை தான் இன்வெர்ட்னு சொல்கிறாங்க வேற ஒன்று கிடைக்கும் ஸோ இப்போ அட் இன்ஃபினிட்டினால் பொசிஷன் ஆஃப் இமேஜ் எங்கே கிடைக்கும் அட் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும் ஹைலி டிம்னிஷ்டாக இருக்கும் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும் அடுத்தது பியாண்ட் சி அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையில இருக்கும் ஃபோக்கஸ்க்கு சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சர்க்கும் சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சர்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையில இமேஜோட பொஷன் இருக்கும் அப்போ இமேஜோட சைஸ் இருக்கும் எப்படி இருக்குன்னா டிம்னிஷ்டாக இருக்கும் கொஞ்சம் மங்களாக தெரியும்னு சொல்கிறாங்க அடுத்தது நேச்சர் ஆஃப் த இமேஜ் எல்லாத்துக்குமே பாருங்க ரியல் அண்ட் இன்வெர்டட் என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும் ஆனால் அதை திருப்பி காட்டும் ரிவர்ஸ்ல காட்டும் சொல்கிறாங்க அடுத்தது அட் சி அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அந்த இடத்துல இருக்குது ஆப்ஜெக்ட் வந்து அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிட்ட இருக்குன்னா நம்ம கொஷன் ஆஃப் த இமேஜும் எப்படி இருக்கும் சென்டர் ஆஃப் கர்வே அட் தான் நமக்கு ஆஃப் த இமேஜ் கிடைக்கும் சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட் அப்போ நம்ம மிரர் கிட்ட போயிட்டோன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன சைஸோ அதே சைஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதே தான் இமேஜாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது ரியல் அண்ட் இன்வெர்டட் அடுத்தது பிட்வீன் சி அண்ட் எஃப் அதாவது பியாண்ட் சி சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சருக்கு ரொம்ப தள்ளி போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி போயிட்டோம்னா அது என்னது மேக்னிஃபைட் பெரியஸாக காட்டும் மேக்னிஃபைடா அதாவது ரொம்ப க்ளோஸராக போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அது மேக்னிஃபை ரொம்ப பெருசு பண்ணி காட்டும் அது இமேஜ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டு அடுத்து பாருங்கள் அட் எஃப் அட் ஃபோக்கஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸராக போயிட்டோம்னா பொர்ஷன் ஆஃப் த இமேஜ் வந்து என்னவாயிரும் அட் இன்ஃபினிட்டி ஹைலி மேக்னிஃபைட் ரொம்ப ரொம்ப பெருசு பண்ணி என்லாஜ் பண்ணி மேக்னிஃபைனா ரொம்ப பெருசு பண்ணி அப்படியே கிளியராக காட்டுறது நம்ம இப்போ மூஞ்சி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மிரர்லேருந்து இருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அப்படியே ஜஸ்ட்டு பார்த்து இது பண்ணிட்டு இல்லை நம்ம க்ளோஸராக போகணும் நம்ம கண்ணுக்கிட்ட என்ன ஆச்சு அங்கே என்னமோ இருக்கே அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆமாவா இல்லைங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸில் கொஞ்சம் மிரருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ் லைட்டாக டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு பவுடரு மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் இல்லையா கண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ஒரு மச்சம் இருக்குது அது எப்படி இருக்கு இல்லை ஏதோ ஒரு அரிப்பு இல்லை பிம்பிள் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன இப்படி இங்கே என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போய் க்ளோஸராக ரொம்ப கண்ணாடிக்கு நெருக்கமாக பக்கத்தில் நின்றுட்டு அந்த இடத்த அப்படியே பார்ப்போம் இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன தெரியும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருசு பண்ணி காட்டும் அப்போ அதுதான் வந்து ஹைலி மேக்னிஃபைடு அப்போ இமேஜ் நமக்கு நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்குது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது அடுத்தது பிட்வீன் எஃப் அண்ட் பி அதாவது பிஹைண்ட் த மிரர் நம்ம பிறருக்கு மிரருக்கு பின்னாடி போயிட்டோன்னா என்ன ஆகும் அது மே மேக்னிஃபைடாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் நம்மளோட மிய இமேஜை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது அது வந்து என்னவாயிடும் விர்ச்சுவல் அண்ட் ஆகிரும் ஸோ அப்போ பொஷிஷன் ஆஃப் த அப்ஜெக்டை பொறுத்து தான் மிரர்ஸில் வந்துட்டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் இமேஜோட டைப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ட்ஸ் அகேன் நான் ரீட் திஸ் பேராகிராஃப் அந்த டேபிளில் ஒரு தடவை படிச்சிடுறேன் பொஷன் ஆஃப் த இமேஜ் பொஷன் ஆஃப் த சாரி பொஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொஷன் ஆஃப் தி இமேஜ் இமேஜ் சைஸ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பொஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாருங்கள் அட் இன்ஃபினிட்டினா அட் ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் கிடைக்குது ஹைலி டிம்னிஷ்டாக இருக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும் பியாண்ட் சி அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப்எக் சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ் கடையில் கிடைக்கும் டிம்னிஷ்டாக இருக்கும் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அட் சி அட் சென்ட்ரு ஆஃப் கர்வேச்சருங்கும்போது நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மிரருக்கு பக்கத்தில் இருக்கும் அப்போ பொர்ஷன் ஆஃப் த இமேஜ் அட் சீல தான் கிடைக்கும் சேம் சைஸ் அஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அது அப்படியே இமேஜாக நமக்கு கிடைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட் பிட்வீன் சி அண்ட் எஃப் அப்படின்னா பியாண்ட் சி இமேஜோட பொர்ஷன் எங்கே இருக்கும் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேஷன் தாண்டி கிடைக்கும் அப்போ மேக்னிஃபைட் பெருசு பண்ணி காட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் அட் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸராக போயிட்டோம்னா அட் இன்ஃபினிட்டி அடுத்தது ஹைலி மேக்னிஃபைடாக இருக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டர் பிட்வீன் எஃப் அண்ட் பி அப்படின்னு சொல்லும்போது பிஹைண்ட் அ மிரர் மேக்னிஃபைடு விர்ச்சுவல் அண்ட் எரக்டர் இப்போ அடுத்தது யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா மேலே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான் கேர்டு மிரர்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கேர்டு மிரர்ஸில் கான்கேவ் மிரர் ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு ஸோ அப்போ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாமா இப்போ அது சொன்ன வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் நெக்ஸ்ட் மிரர்ல நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஸோ இது வரைக்கும் போதும் தேங்க் யூ சில்ட்ரன்